உங்களுக்கே சொல்லுங்களேன், மனசுக்குள்ள சொல்லுங்க, வெளியே சொல்ல வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும் எல்லாரும் யோசிங்க, வாய் திறந்து சொல்ல வேண்டாம், எல்லாரும் யோசிங்க. நமக்கு என்ன வேணும்? எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு தான் வேணும் முக்கியமா. ஒன்று ஆரோக்கியமா இருக்கணும், இன்னொன்று மகிழ்ச்சியா இருக்கணும். இந்த உலகத்தில் நம்ம வாழ வந்தது மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு தாங்க. ஆனால் அது ரெண்டை தவிர மற்ற எல்லா வேலையும் உருப்படியாக நடந்துச்சு. ஒருத்தர்கிட்ட ஒரு கோடி ரூபா இருக்குங்க, புரியாமல் இருப்பார், டென்ஷனாக இருப்பார். ஒருத்தர் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் இருப்பார், புரிஞ்சிருப்பார், ஹாப்பியாக இருப்பார். இப்போ உங்களுக்கு இருக்குதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லைங்க, புரியுதா புரியலையா. வைத்தியம் மூன்று வகைப்படும், இயற்கை வைத்தியம், மாற்று வைத்தியம், ஏ மாற்று வைத்தியம், அரசியல். அரசியல் தெரிஞ்சிருக்கணுங்க, தெரிஞ்சாதான் இந்த ஊரில் குழப்பம் நடத்த முடியும். இப்போ இருக்கிற நிலைமையில் நல்ல காரியம் தெரிஞ்செல்லாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்ல காரியத்தை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு நமக்கு இந்த அரசியல் தெரிஞ்சிருக்கணும். செழிக்கட்டும் விவசாயம், சீர்படட்டும் நிர்வாகம், உலக மக்கள் முகங்களில் நிலவட்டும் புன்சிரிப்பு, வளர்க ஆன்மீகம், வாழ்க வாழ்வாங்க. அனைவருக்கும் வணக்கம். செந்தமிழ் மரபு வழி வேளாண் நடுவம் எட்டாம் ஆண்டு அறுவடை திருவிழா, அதற்காக வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். என்னை அழைத்ததற்காக விழா குழுவினர்களுக்கு நன்றி. முருகன்குடி, கடலூர் மாவட்டம். இந்த நிகழ்ச்சியை 8 வருடமாக செய்து கொண்டிருக்கும் முருகன் ஐயா அவர்களுக்கு முதலில் நன்றிகள். மற்றும் துணிப்பை ரமேஷ் கருப்பையா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், பன்னீர்செல்வம் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், திருக்குறள் பாடி அமர்ந்த நல்லுள்ள ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள், மாறன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்த கவிஞர் சிலம்பச்செல்வி அவர்களுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். 8 வருடமாக இயற்கை விவசாயம் செய்து வரும் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியில் தென்னை விதை, போன வருடம் கடந்த வருடம் தென்னை விதை விதைத்த குழந்தைகளுக்கு தென்னை மரக்கன்று கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல ஒரு அருமையான ஒரு விழிப்புணர்வாக நான் நினைக்கிறேங்க. இந்த நிகழ்ச்சியில் அதை செஞ்சிருக்கிறாங்க. நான் போன நிறையா எந்த ப்ரோக்ராமும் இந்த மாதிரிலாம் பண்ணலை, முதல் முறையாக அது மாதிரி பார்க்குறேங்க. வாழ்த்துக்கள். இது எல்லா ப்ரோக்ராம்லையும் இது போல் ஒரு முன்னுதாரணமாக இருக்கணும்னு நினைக்கிறேன். அக்குபஞ்சர் மருத்துவம் விருது ஹீலர் கவி கோவன் குழுவினர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். நெல் விதை நெல் கோட்டை கட்டுதல் எருமனூர் திரு கோவிந்தராஜ் குழுவினர் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். காகித மடிப்புக்களை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும் நண்பர் தாமரை செல்வன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். இந்த நிகழ்ச்சியில் கிட்டிப்புல், சாட்டை, பம்பரம், கோழிகுண்டு, ஆடுபுலி ஆட்டம், பல்லாங்குழி, ஏலக்கால் இதெல்லாம் நடத்துகிறதா போட்டிருந்தாங்க. வாழ்த்துக்கள். இதெல்லாம் நம்மெல்லாம் மறந்த விஷயங்கள், எனக்கே அதெல்லாம் தெரியாது, நமக்கே பல பேருக்கு அதெல்லாம் தெரியாது. எனவே அதுக்காக வாழ்த்துக்கள். இளைஞருக்கான இளவட்டக்கள் தூக்குதல், நமக்கெல்லாம் அந்த மாதிரி போட்டி வச்சுருந்தா கண்டிப்பாக கல்யாணம் நடந்திருக்காது, ஏதோ தப்பிச்சிட்டோம். நடுநாட்டு கவிஞர் கண்மணி குணசேகரன் ஐயா அவர்களுக்கு நன்றிகள். கண் மருந்து வழங்கும் குழுவினருக்கு வாழ்த்துக்கள். மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்களை கூறி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். கடந்த ஒரு 10 வருஷமாக பல ஊர்களில் நெல் திருவிழா, விதை திருவிழான்னு எல்லோரும் கூப்பிடுவாங்க. இப்படி நான் பல வருடமாக நிறையா விழாக்களுக்கு போயிருக்கிறேங்க. அங்கே போனதை வச்சு இந்த நிகழ்ச்சிக்கு நான் வந்து ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை பார்த்தேன். இது வரைக்கும் நான் போன நிகழ்வுகளில் இருந்த விஷயத்தில் இந்த நிகழ்வுகளில் ஒரு ஏமாற்றத்தை பார்த்தேன். அதை நான் முதல்ல சொல்லிக்கிறேங்க. நெல் திருவிழா, அறுவடை திருவிழான்னு கூப்பிடுவாங்க. நானும் நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறேன். பியூர் கமர்ஷியலாக இருக்கும். ஒரு 50-100 கடை போட்டிருப்பாங்க, சினிமா பாட்டு போட்டிருப்பாங்க,
நடக்கிற இடம் ஒரு மண்டபமாக இருக்கும். அங்கே கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கடையில் இருக்கிற பொருளே சரியில்லாத பொருளாக இருக்கும், ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்காது. அந்த எதுக்கு நடத்துகிறாங்க, நெல் திருவிழாவுக்கு அதுக்கும் சம்மந்தமே இருக்காது. இப்படி பல இடங்களுக்கு போய் ஏமாந்து 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 ரீசெண்டாக யாராவது கூப்பிட்டு நான் போகிறதே இல்லைங்க. சமீபமாக கும்பகோணம் போயிருந்தேன், அங்கே எனக்கு பிடிக்கல. விழுப்புரம் போயிருந்தேன், பிடிக்கல, ஏன்னா அங்கே எதுவுமே சரியில்லை. ஸோ இப்படி பார்த்து 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 ஏமாந்து, ஸோ இதுவும் அப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்பி வந்து நான் ஏமாந்துட்டேன்னு சொல்ல வரேன். நான் எனது வாழ்நாளில் இதுவரை சென்ற நெல் திருவிழா அதில் வந்து இரண்டே இரண்டு ஊர்களை மட்டும்தான் இப்போ எனக்கு வந்து பிடிச்சிருக்குது. அதில் ஒன்று கண்ணமங்கலம், ரீசெண்டாக போயிட்டு வந்தேங்க, வேலூர் பக்கத்தில் கண்ணமங்கலம், அங்கே நடத்தினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. அடுத்தபடியாக இப்போ இங்கே வரும்பொழுது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா இடம் அமைப்பு நடத்துகிறவங்க வேறு எதுவுமே எனக்கு பிடிக்கலைங்க. அதனால் இப்போ ரீசெண்டாக நான் இங்கே போகிறதில்ல, யாரும் கூப்பிட்டா போகிறதில்ல, வரமாட்டேன் பிஸின்னு சொல்லிடுறது. எதுக்காக சொல்கிறாங்க, நம்ம எதுக்கு நடத்துகிறோன்னே தெரியாமல் நடத்திட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வாழ்த்துக்கள். பொதுவாக இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு யாராவது கூப்பிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணணும், யூடியூப்பில் நான் பேசுவேன், இந்த மாதிரி நிகழ்ச்சி நடக்குது எல்லோரும் வாங்கன்னு யூடியூப்பில் பேசுவேன், டெலிகிராமில் பேசுவேன், நான் விளம்பரம் பண்ணுவேன் அதுக்கான எல்லாம். இது இப்போல்லாம் ரீசெண்டாக முதல்ல பண்ணணுங்க, நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, அங்கே போய் பார்த்தா நல்லாவே இல்லை, அதனால் அதெல்லாம் நிறுத்திட்டேன் நான். ஆனால் இந்த நிகழ்ச்சி நான் விளம்பரம் பண்ணலை, ஏன்னா எனக்கு எப்படி இருக்குன்னு தெரிலங்கனால நான் பண்ணலை. ஸோ வந்து பார்க்கலாம், பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் முடிவெடுக்கலான்னு நினச்சிட்டு இருந்தேன். இந்த நிகழ்ச்சியை நான் அந்த மாதிரி விளம்பரம் பண்ணாதே நினச்சி நான் வருத்தப்படுகிறேன். ரொம்ப அருமையாக இருக்குது, எளிமையாக இருக்குது. அடுத்த முறை அடுத்த வருஷத்துலேருந்து நீங்கள் டேட் மட்டும் சொல்லுங்கள், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா போய் போய் ஏமாற்றுறங்க, நம்ம எதுக்கு பேசுகிறோம் எதுக்கு நடந்துகிட்ருக்கோன்னு தெரியாமல் எல்லாமே முரண்பாடாக இருக்குது. அந்த வகையில் இன்றைக்கி நான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறேங்க, திருப்தியாக இருக்கு. வாழ்த்துக்கள்ங்க, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமக்கெல்லாம் என்னங்க வேணும், உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க, யாரோ கேட்குறாங்க, உங்களுக்கே சொல்லுங்களேன், மனசுக்குள்ளே சொல்லுங்கள், வெளியே சொல்ல வேண்டாம். உங்களுக்கு என்ன வேணும் எல்லோரும் யோசிங்க, வாய் திறந்து சொல்ல வேண்டாம், எல்லோரும் யோசிங்க, நமக்கு என்ன வேணும். எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரெண்டு தான் வேணும் முக்கியமாக, ஒன்று ஆரோக்கியமாக இருக்கணும், இன்னொன்று மகிழ்ச்சியாக இருக்கணும். நல்லா கேவீங்க, சில பேர் இல்லைங்க எனக்கு வசதி வேணும் கேட்பீங்க, அந்த வசதியே எதுக்கு, மகிழ்ச்சியாக இருக்கிறக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறக்கும் தான். என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு என்ன வேணும்னு கேட்டால் ரெண்டே விஷயங்க, ஒன்று ஆரோக்கியம், இன்னொன்று மன மகிழ்ச்சி. இந்த ரெண்டை தவிர மற்ற எல்லாமே நம்ம தேடிட்டு இருக்கோம், இது ரெண்டு மட்டும் தேடுறதே இல்லைங்க. இந்த உலகத்தில் நம்ம வாழ வந்ததே மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாக வாழ்றதுக்கு தாங்க, ஆனால் அது ரெண்டை தவிர மற்ற எல்லா வேலையும் உருப்படியாக நடந்துட்டு, வீடு வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், நகை வாங்குகிறோம், செல்ஃபோன் வாங்கிக்கிறோம், என்னமோ பண்ணுறங்க, எதுக்குன்னு கேட்டால் யாருக்கு தெரியலிங்க. என்னை பொறுத்தவரை இந்த ஒரு மனிதனுக்கு ரொம்ப முக்கியமானது உடல் ஆரோக்கியம், மன நிம்மதி அல்லது மகிழ்ச்சி. இந்த ரெண்டு வேணும்னா அழகி வேணுங்க, இந்த ரெண்டு வேணும்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னு பார்க்கலாங்களா. இந்த ரெண்டு வேணும்னா என்ன வேணும் கேட்டிங்கன்னா, என்ன வேணுங்கிறது இல்லைங்க, என்ன புரியணும் அப்படிங்கிறது தான் முக்கியம். புரிஞ்சுக்குங்க, ஒரு விஷயம் இருந்தாலாம் நல்லா இருக்க மாட்டோம், புரிஞ்சால் நல்லா இருக்கும். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. ஒருத்தர்கிட்ட ஒரு கோடி ரூபா இருக்குங்க, புரியாமல் இருப்பார், டென்ஷனாக இருப்பார். ஒருத்தர் அப்படியே ஒன்றுமே இல்லாமல் இருப்பார், புரிஞ்சிருப்பார், ஹாப்பியாக இருப்பார். இப்போ உங்களுக்கு இருக்குதா இல்லையாங்கிறது முக்கியம் இல்லைங்க, புரியுதா புரியலையா அவ்வளோதாங்க. அப்போ என்ன புரியணும், ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் 21 விஷயங்கள் புரியணும். ஒன்று, முதல் முதல புரிய வேண்டியது விதைகள். விதைகளை பத்தி புரியலனாவே அவருக்கு ஒண்ணுமே தெரியலன்னு அர்த்தம். ஒன்று விதைகள், ரெண்டு விவசாயம், மூணு உணவுப் பொருள் தயாரிப்பு, நாலு சமையல், அஞ்சு சாப்பிடும் முறை, ஆறு காற்றை எப்படி நமது உடம்பில் ஒழுங்காக வைத்துக் கொள்வது, காற்று, ஏழு குடிக்கும் தண்ணீரை எப்படி ஒழுங்காக குடிக்கிறது,
எட்டு, எப்படி ஒழுங்கா தூங்குறது. ஒன்பது, எப்படி உடம்புக்கு தேவையான ஒழுங்கான உழைப்பை கொடுப்பது. அடுத்தது மனம், மனதை எப்படி மகிழ்ச்சியாக வைத்துக் கொள்வது. அடுத்தது இயற்கை வைத்தியம். அடுத்தது மாற்று வைத்தியம். அடுத்தது ஏமாற்று வைத்தியம். அதை பத்தியும் தெரிஞ்சிருக்கணும். வைத்தியம் மூன்று வகைப்படும், இயற்கை வைத்தியம், மாற்று வைத்தியம், ஏமாற்று வைத்தியம். அடுத்தது உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது அது ஒத்துழைப்பு கொடுக்கணும், அதை புரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்தது நமது உடம்பில் உள்ள கழிவுகளை எல்லாம் அப்பப்ப வெளியேற்றணும். அடுத்தது கழிவே உள்ள போகாம வாழணும், எதுக்கு உள்ள போவானே எதுக்கு நீக்குவானே. அடுத்தது கல்வியை பத்தி புரிஞ்சிருக்கணும், எஜுகேஷன். அடுத்தது உறவுகளை பத்தி புரிஞ்சிருக்கணும், ரிலேஷன்ஷிப். சில பேர்த்துக்கு 20 ஒழுங்கா இருக்கும், வாட்சது சரியிருக்காது, உண்மையே ஒன்று உயிரெடுக்கும். இதில் எல்லாமே 20 போயிடும். அப்போ உறவுகளை தெரிஞ்சுக்கணுங்கிறது முக்கியம். எல்லாரும் வந்து மூட்டு வலிக்குது தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க, தலைவலிக்குதுன்னு சொல்லுவாங்க, ரீசன் பொண்டாட்டியா புருஷனாங்கிறது நம்ம ரொம்ப நேரம் பேசுனதுக்கு அப்புறம் தான் புரியும். நீங்கள் சொன்ன மாதிரி தாங்க எல்லாமே செய்கிறாங்க அப்படிம்பாங்க. ரொம்ப நேரம் பேசி கடைசியாக தான் புரியும், கூட ஒன்று உட்காந்துட்டு இருக்கும். அதான் பிரச்சனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகிடும். உறவுகளை ஒழுங்கு பண்ணணும். அடுத்தது அரசியல், அரசியல் தெரிஞ்சிருக்கணுங்க. தெரிஞ்சாதான் இந்த ஊரில் குழப்பம் நடத்த முடியும். இப்போ இருக்கிற நிலைமையில் நல்ல காரியம் தெரிஞ்சாலாம் ஒரு பிரயோஜனம் இல்லை. நல்ல காரியத்தை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு நமக்கு இந்த அரசியல் தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது ஆன்மீகம் தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பொருளாதாரங்க, பொருளாதாரம் தெரிஞ்சிருக்கணுங்க. பொருளாதாரம்னா சம்பாதிக்கிறது இல்லைங்க, ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிருக்கணும். நிறையா வச்சுருக்கவங்க பொருளாதாரம் கிடையாது, நிறைவாக வாழ்கிறவங்க தான் பொருளாதாரம். பாருங்கள் 21 விஷயம் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறேன். விதைகள், விவசாயம், உணவு பொருட்கள் தயாரிப்பு, சமையல், சாப்பிடும் முறை, மூச்சுக்காத்து, குடிக்கும் தண்ணீர், தூக்கம், உழைப்பு, மனம், இயற்கை வைத்தியம், மாற்று வைத்தியம், ஏமாற்று வைத்தியம், உடம்பு கழிவுகளை வெளியேற்றும் பொழுது ஒத்துழைக்கணும், உடம்பில் உள்ள கழிவுகளை நாம் இயற்கை முறையில் வெளியேற்றணும், இனிமேல் கழிவு இல்லாமல் வாழணும், கழிவு உள்ள போகாமல் வாழணும், அரசியல், கல்வி, உறவுகள், பொருளாதாரம், ஆன்மீகம், 21 விஷயங்க. இந்த 21 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா உங்கள் உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும், மனசு நிம்மதியாக இருக்கும். இந்த 21 விஷயத்துக்கும் நமது ஆரோக்கியத்திற்கும் நிம்மதிக்கும் சந்தோஷத்துக்கும் சம்பந்தம் இருக்குது.